முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். குரி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். மீண்டும் சாத் வச்சித்ரா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பவர் ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணா பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அவர் ஒரு பன்முக திறமையாளர், ஒரு பக்கம் கதாசிரியர், ஒரு பக்கம் நடிகர், ஒரு பக்கம் இயக்குனர், இப்படி பல துறைகளில் இருந்தாலும் எல்லா துறைகளிலும் தன்னுடைய முதிரை பதித்த ஒரு கலைஞர் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரமேஷ் கண்ணா என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் உங்களோட உரையாட வந்திருப்பதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி வந்து எங்கள் ரெண்டு பேர் கையில் கிடையாது, உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கேன். வாங்க பேசுவோம், உற்சாகமாக ரமேஷ் கண்ணாவோட உரையாடலாம். வணக்கம் சார். ரமேஷ் கண்ணா, ஒரு முக்கியமான கேள்வியை வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. ரஜினிகாந்தோட பல படங்களை நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்தோட கதை விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம், அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர். கதை விவாதத்தப்ப ரஜினிகாந்த் எப்படி இருப்பார்? அதான் சார் சொல்லணும் சார், காலையில் வந்துடுவார் சார் ஆஃபீஸுக்கு. அதான் ரஜினிகாந்தோட அதிகமாக பழன அசிஸ்டன்ட் ஆகிட்டு நான் ஒருத்தன் இருப்பேன். ஏன்னா கோச்சடையான், அதுக்கு முன்னாடி ராணா, அதுக்கு முன்னாடி முத்து, அதுக்கு முன்னாடி படையப்பா, இப்படி எல்லா நாலஞ்சு படத்துக்கு டெய்லி அவர் காலையில் போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணோம்னா காலையில் சாயந்தரம் கூட சாப்பிடுவார், சாயந்தரம் டிஃபன்லாம் சாப்பிட்டு தான் போவார் வீட்டுக்கு. எங்களோட தான் இருப்பார் எப்போவுமே. அப்போ என்ன நடக்கும்னா, நான் வந்து சில நேரத்தில் வந்து நான் தான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேனே, ஏதாவது சீன் சொல்லுவேன், நான் டைரக்ட் ஏதாவது சீன் சொல்லுவார், நான் முடியாதுன்னுவேன். டேய் நீ நல்லா சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறது தான் கரெக்டுன்னு தகராறு நடக்கும். ஒன்று ரஜி சார், சார் நீங்கள் அப்புறம் தகராறு அப்புறம் வச்சுங்க, நம்ம கதையை முதல்ல முடிங்க. ஆமாம், ரஜினி சாரை பொறுத்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பார் சார் டிஸ்கஷன். ஆனால் இன்னொன்று, எல்லா சீனும் அவர் சொல்லுவார், நிறைய சீன் சொல்லுவார். ஓ ஐயோ, நிறைய கதையை படைப்பு அவர் தான் சொல்லுவார் மேக்ஸிமம், எல்லா கதையும் அவர் தான் சொன்னார். அதில் நிறைய விஷயங்கள சொல்லுவார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, சீன்ஸ் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு சீன் புதுசாக சொல்லுவார். ஒரு கதையை சொல்லிட்டார் சார் எங்களுக்கு, ரொம்ப நேரம் இந்த கதையை ரெடி பண்ணுங்கன்ட்டார். கவிதையில் பாலச்சந்திரன் சார் தான் கொடுத்தார் ப்ரொடியூசர். நாங்கள் உங்களுக்கு கதையை ரெடி பண்ணிட்டோம், கதையை ரெடி பண்ணி நாங்கள் வேறு மாதிரி கதையை கொண்டு சொல்லிட்டோம், நல்லாயிருக்கு பரவாயில்ல, இப்போ ஒரு படம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கன்னு பார்த்தா தேன்மாவில் கும்பத்து அப்புறம் கொடுக்குறாரு. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, அந்த அந்த ஒரு கேரளா எபிசோட் இருக்குல்ல, இடிக்க அழைச்சு கூட, அது மட்டும் தான் இருக்குது. வேறு நான் கதையை பூரா மாற்றிட்டேன் சார், எங்களுக்கு என்ன தெரியும். அந்த அப்புறம் சொன்னேன், ஏன் சார் முதல்ல காட்டிக்கலாமே மோகன்லால் படம்னா, நான் மோகன்லால் பயங்கர ஃபேன் நான். அவர் சொன்னது சார், நீ அதை காமிச்சா அதையே பண்ணுவீங்க, நீங்கள் கதை நல்லா தான் காட்டுறேன். கிரேட். எப்படி அப்போ அந்த தாட் அவருக்கு இருக்குல்ல, அப்புறம் அற்புதமாக பண்ணார் அந்த கதையை. அதில் நிறைய கதைகள் சேஞ்ச், செகண்ட் ஹாஃபில் அந்த வயசானவர் வர்ற. ஆமாம், இல்லை முத்து படத்தை பார்த்துட்டு தேன்மாவு கும்பத்தை பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க. அதோட என்னன்னா, பிரியதர்ஷன் இந்தியில் எடுக்கிறார், அரவிந்த் சாமி ஜோதிகா போட்டு. ஆமாம், படம் சரியாக போகல. ஆமாம், அப்புறம் பிரியதர்ஷன் ரவிக்குமார் நானும் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் முத்து எடுத்துருக்கலாம் அரியமையாக்கு, தெரியாமல் தேன்மாவில் கும்பத்து எடுத்துட்டேன். அவரே சொன்னார், தேன்மாவில் கும்பத்து ஓடிச்சுன்னு அதை எடுத்துட்டேன், முத்து வாங்கி ரைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதில் நாங்கள் எல்லாமே ஏற்றிட்டோம் ஃபுல்லாக, இவர் வர்றது போகிறது செகண்ட் ஹாஃபுக்கு ஃபுல்லாக கதையெல்லாம் டோட்டலாக மாற்றிட்டோம். அதுமாதிரி டிஸ்கஷனில் அற்புதமான மனிதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு இந்த ஒளிவு மறைவு கிடையாது சார். எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு சின்ன விஷயம், நிறைய பேட்டியில் உங்கள் பேட்டியில் மட்டும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அந்த ரெண்டாவது கேரக்டரில் சுபா சுபஸ்ரீ பண்ணுவோம் ஒரு கேரக்டர், நம்பிக்கை அந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் அப்போ ஊர்வசி அப்போ தான் வரா, செம்மையாக பண்ணுறான் ஒவ்வொரு படத்துல. எனக்கு ரொம்ப ஊர்வசியமாக பிடிச்சிச்சு, நான் சொல்லணும் சார் ஊர்வசி போடும், ஊர்வசி நல்லா, ஏன்னா நல்லா காமெடி போன எல்லாம் பண்ணுவானு. சரி, ஊர்வசியில் நான் பேசிட்டோம், பேசுனா அவர் என்ன பண்ணுற ரஜித் சார் சொல்கிறாரு, இப்போ ஊர்வசி என்ன மாதிரி படம் பண்ணுறாங்க இப்படிலாம் பார்த்தானே கம்பெனிலாம், அவங்களுக்கு போய் இந்த ரெண்டு செகண்ட் கேரக்டர் கொடுக்கலாமா, கொடுத்தா அவங்களுக்கு மெயின் கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ நினைக்க மாட்டார். அவர் படம் போகிறது யாரும் வேணும் சேர்த்தாரில்ல, சரி சொல்லிட்டோம் நான். சரி சார், நாங்கள் சொல்லிக்கிறோம் சார், நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிக்கோங்க, நானே சொல்கிறேன். ஆடா ஆடா, மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க சார், ஆக்சுவலாக நீங்கள் நைஸாக சொல்லிவிடுங்க. ஆமாம், எப்படியாவது இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு எதாவது காரணம் சொல்லுவேன். நானே சொன்ன அப்படியே எங்கள் எதிரிலேயே ஃபோன் பண்ணி ஊர்வசிக்கு, இல்லைம்மா அந்த கேரக்டர் சின்னதாகனு சொல்லுவேன். அப்போ தான் நினச்சேன், இப்படி ஒரு மனுஷன் இருப்பார் அவ்வளோ, எனக்கு ஆச்சரியமாக போச்சார் பார்க்கும்போது. அப்படிலாம் ஒரு மனிதர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு ஒரு விஷயம் அப்படி தான், ஒன்றும் இல்லை. முத்தில் வந்து அந்த அப்பா ரஜினி வருவார் அந்த மைசூர் பேலஸில், அந்த சேரக்கில் ஒரு ஷாட் இருக்குது,
நாங்கள் ஃபைட்டுக்கு தான் டூப் ட்ரெஸ், நான் தான் எல்லாமே பார்க்கணுமே, டூப் ட்ரெஸ் போடுவோம். எங்கள் டைரக்டருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, எப்போ வேணால் எது வேணால் சொல்லுவார். அது நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுவோம், அதுக்கு தேன பண்ணலான்னு இருக்க மாட்டிக்குவோம். நான் தேனப்ப காலில் விடுவோம், அவன் என் காலில் விடுவான், சீன் அப்படியே மாற்றிடுவான். அவன் மாத்தணுமே பாலு சொல்லி சீனில் அப்படி தான் மாற்றணும். அவ்வளோ சன்மிகளை சீனை மாற்றி நாங்கள் முதல்ல டெக்ஸ்டைல் மாதிரி எதாவது வச்சுருந்தோம், கிடைக்கல என்ன பண்ணுறது, டைரக்ட் கொத்தல இன்றைக்கி ஷூட்டிங் பண்ணி ஆகணும் அவருக்கு, அன்னைக்கு முடிச்சாகணும் அன்றைக்கு. உடனே சீனை பண்ண உடனே சார் நகை பாகத்தில் மாற்றிக்கலாம்னா பாலாஜி ஒரு வாங்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறது, சேரட்டில் ஒரு லாங் ஷாட்ரா, நீ என்ன பண்ணுற, அவர் கோட்டை போட்டு நீ உட்காருக்கு ரஜினி மாதிரி பின்னாடி உட்காந்துட்டார். சரி நான் போய் அவர் கோட்டை போட்டு சரி சேரில் உட்காந்துட்டேன். சரி வெறும் டூப் ஷாட் தான் அனுப்பாருச்சா, டூப் ஷாட் எடுத்துட்டார். வந்தப்ப மறுபடியும் க்ளோஸ்அப் அவர் கோட்டை போட்டு அவர் உட்காரு க்ளோஸ்அப் கோட்டு இல்லை, நான் வேறு கோட்டு போட்டேன். நான் எப்படி இருப்பேன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏற்று விறுவிறுத்து போட்டாலும் நினச்சிச்சு கோட்டை எல்லாம். நான் போய் கட்ட கட்ட அந்த பாயை கூப்பிட்டு, யோ இது ஸ்ப்ரே அடியா, இது காய வையா, என்ன பண்ணியா ரஜினி சார், டூப் தைக்கலையா, நான் பின்னாடி நின்றுக்கிறார் ரஜினி சார். என்ன என்னன்ற, இல்லை சார் இது வந்து டூப்பு ஃபைட்டு தான் சார், டைரக்ட் இப்படி கேட்பார் எதிர்பார்க்கல சார், கொண்டா ரமேஷ் கண்ணா அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த ஈரத்தோடு மாட்டி நடிக்கிறார் சார் அவர். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே என்ன இப்படி இருக்கிறார், யாருமே அப்படி இருக்க மாட்டாது எனக்கு தெரிஞ்சு. அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம்னு நினைக்கலாம், தப்பு கிடையாது, இருந்தால் அப்படி ஒரு மனிதர் சார் அவர். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன், சொல்லுங்க. நான் உங்களோட பெரிய ரசிகர் சார். நன்றி. நீங்க மட்டும் இல்ல, சினிமாவில் அத்தனை பேர் அவருடைய தீவிர ரசிகர் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர்கிட்ட கொண்டாந்தானா அவர் நகைச்சுவையாகவும் நியாயமாகவும் முடிச்சு வச்சிருவார். அதுதான் எல்லா பிரச்சனையும் சரி. எங்களுக்கு அந்த காலத்துல தெரியாது, நான்லாம் வந்து 90ஓட ரெண்டாவது பாதி 95-96 மேல படம் பார்க்க ஆரம்பிச்ச ரசிகர். சோ நாங்க வந்து உங்களை வந்து இந்த ஜப்பானில் பார்ப்போம் அந்த காலத்துல. வரும்போது ஒருவேளை இவரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. அருமையான படம் சார், அருமையான படம். படத்துல வந்து இந்த இடைவெளி காட்சியில அந்த கார்த்திக் ரெண்டு கார்த்திக்கும் சந்திக்கிற ஒரு இடம் வந்து அதுக்கு மேல அந்த படத்தை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சரி. ரமேஷ் கண்ணா அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. ஆமா 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 ஆமா, அவர் பல படங்கள்ல இருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரெண்டு இளமையான ஜாம்பவான்கள் கூட இன்னைக்கு பேசுறாங்க. அப்படியே சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே உண்மையிலேயே, ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் வயசாகுதா இல்ல நிறுத்திட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என் பேர் மனோஜ், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வசீகரமான ஒரு கேரக்டர் சார். நன்றி. எந்த ஒரு படத்துல பார்த்தாலுமே வந்து அவ்வளவு வசீகரமா இருப்பீங்க. ரமேஷ் கண்ணா சார் பத்தி சொல்லணும்னா வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே, சின்ஸ் நான் வந்து அவரோட முதல் படம் பார்த்தது நம்ம விக்ரமன் சாரோட படம் நினைக்கிறேன். அந்த படம் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருப்பீங்க. உங்களை வந்து நம்ம வந்து பல வருஷமா காமெடியன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து சினிமா பத்தி அவ்வளவு தெரியாது, அந்த காலத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் அதுக்கப்புறமா தெரியும் போது இவர் வந்து இத்தனை வேலைகள் செஞ்சிருக்காரு. அவை சண்முகி பார்க்கும் போது டைரக்டர் தானே அவரு அப்படின்னு நமக்கு. அதே போல சித்ரலக்ஷ்மணன் சார் அவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்ன்றதுன்னு பல நாள் தெரியாது. சோ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரசிகன் சித்ரலக்ஷ்மணன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது உங்களோட இந்த சேவை வந்து ரொம்ப அளப்பரியது சார். எங்களால வந்து சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள், முக்கியமா நீங்க வந்து இந்த ஏவிஎம் திரு எம் குமரன் அவர்களோட இன்டர்வியூ போட்டது வந்து என்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு சினிமா தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் அதை எடுத்து பார்ப்போம். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில தெரியுமா தெரியாதான்றது அப்படி ஒரு விஷயம். அவ்வளவு அழகா அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ரொம்ப நன்றி. அவருடைய புத்தகம் வாங்கி பாருங்க, சினிமா மறுபக்கமா சார் பேரு 80 ஆண்டு கால தமிழ் சினிமா. ஆமா, அது வாங்கி பாருங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, டூர் அண்ட் டாக்கீஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து திரு வெங்கட் சுபா அவர்கள். அவரோட இந்த ஒரு நினைவு ஏந்தல் வந்து ஒரு 2-3 நாள் மடி போட்டிருந்தாரு. சூப்பர் சூப்பர். சோ அது வந்து ரொம்ப சாரி ஃபார் தட். நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்றதும் நமக்கு தெரியுது. ஆனா நீங்க வந்து அதையும் தாண்டி ஒரு உத்வேகமா அதை கொண்டு போறதுக்கான ரகசியம் என்ன, அதுக்கான சீக்ரெட் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். யாரும் கிடையாது, நீங்க தான். உங்களை போன்ற ரசிகர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமையறதுக்கும் தொடர்ந்து. ரமேஷ் கண்ணா சாரை பத்தியும் வந்து பல பேருக்கு வெளியே தெரியாத விஷயங்கள். அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள், இப்ப அவர் வந்து ஒரு காமெடின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வந்து கோச்சடையான்ற படத்துல நாகேஷ் அவர்களோட கதாபாத்திரத்தை இவர் பண்ணாருன்றது வந்து பல பேருக்கு தெரியல.
முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் என்னோட நண்பர்களோட ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் முதல் காட்சி பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கோம். அந்த இடைவேளை அப்ப நான் என் நண்பர்கள்ட்ட சொல்றேன், இதை பண்ணது வந்து அவர் ரமேஷ் கண்ணா சார் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. செகண்ட் ஆஃப்ல அவங்க எல்லாம் நோட் பண்றாங்க, நோட் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க, ஆமையா இது அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட காமெடிக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து நாகேஷ் அவர்கள் தானா? எனக்கு காமெடிக்கான இன்ஸ்பிரேஷன் நாகேஷ் மட்டும் இல்லை, எனக்கு அந்த காலத்து என்எஸ்கே, தங்கவேலு, சந்திரபாபு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஜேஸ் காமெடி ஏன் அதை பர்டிகுலரா கேட்டேன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் செட் ஆகாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் பத்தி அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த் அந்த டயட் பண்றாங்க. அப்போ கோச்சர் பண்ணலான்னு போது பண்ணும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட வேணாம் சார், சும்மா ஒரு இது மாதிரி இப்படி இப்படி பண்ணால் போதும், குதிரை நாங்கள் போடுவோம், ட்ரெஸ்ஸு நாங்கள் போட்டுக்குவோம், இங்கே கிரீடை நாங்கள் வச்சுருவோம், எல்லாமே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படியே படுற வித்தியாசமாக இருக்கேன். அப்போ ரெண்டு ரஜினி அப்போ ரஜினி ஈஸியாக போயிடுவோம் அப்படின்னா இப்படியே பேசி நான் சொன்னேன், சார் ஒன்று பண்ணுமே, நாங்களாம் நாகேஷோட பயங்கர ஃபேன், கமல் சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், எங்கன்னா பேச நாகேஷ் பற்றி, நாகேஷுக்கு யார் ஃபேன் இல்லை, இல்லை நாகேஷை பற்றி பேச மாட்டேன் சார், கமல் சார் நான் பேசுகிறேன், ஏதாவது இதற்கு நாகேஷ் பாலச்சந்தர் டச் பண்ணிட்டு வந்த இடத்துல நாங்கள் அப்படி பேசும்போது அவர் சொன்னார், நீ வந்து சார் நாகேஷை போட முடியுமா சார், நான் கேட்குறேன், ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிச்சி டைரக்டரா, நல்லாயிருக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரஜினி சார் சொல்கிறார், ரஜினி சார் சூப்பர் நல்லா இருக்குமே பண்ண முடியும் மக்களுங்க, அண்ணா சௌந்தர்யம் அண்ணா பண்ணலான்ட்டாங்க. உடனே ஏஆர் ரமன் சொல்ல ரேமன் சொல்லிட்டார், இதில் ரஜினி நடிக்கிறதோ தீபிகா போட்டு நடிக்கிறதோ சாருக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது, நாகேஷ் நடிக்கிறார் வந்து ஹைலைட்டார். சூப்பர், அவருக்கு ஏஆர் ரமன் அவருக்கு பிடிச்சி மிகப்பெரிய ஹிட். அதில் எத்தனை பிளஸ் மைனஸ் இருந்தாலும் நாகேஷ் அவர்களோட கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஹிட் சார். இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து நீங்க கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மேல நீங்க நிறைய வந்து சின்ன சின்ன இந்த குசும்புகள் செய்யறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். முக்கியமா அந்த முத்துல வந்து நான் எப்படி வருவேன், எப்ப வருவேன், எப்படி வருவேன்ற டைலாக் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்றது வந்து ஒரு இடத்துல கேள்விப்பட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுவோம், அது என்ன ஹைலைட்னு அந்த டைலாக் எழுதணும் இல்லையா, அந்த அது அரசியல் டைலாக் சார். அதுக்கப்புறம் கோச் அடையாளர் படம், அதில் இதே மாதிரி எப்பவுமே நாங்கள் என்னென்னா ஒரு டைலாக் எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரஜினி சார் நாங்கள் மூணு பேர் உட்காந்து டிஸ்கஸ் அந்த டைலாக் படிச்சு பார்ப்போம். அப்போ ரஜினி சார் எதாவது பஞ்சஸ் போடுவார், டைரக்டர் நான் எதாவது பஞ்சஸ் போடுவேன். அப்போ அந்த டைலாக்ல வந்து நாசர் வந்து அவனுக்கு இவனை பிடிச்சவர் ராணா அரெஸ்ட் பண்ணிட்டுவார். அப்போ நாசர் சொல்லுவார், ராணா சொல்லுங்க, ராணா அந்த டைலாக் தான், ராணா நாளைக்கு நான் சொன்னால்தான் சூரியனே எழும் விழும், அது அடுத்து முதல் டைலாக் கேளுங்க, ராணா நீ நாளைக்கு தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், வாய்ப்புகள் அமையாது நாம் தான் அமைத்து கொள்ளவும். ரவி ரமேஷ் சார் சூப்பர் எழுதி, ரவி ரவி எழுது ரவி அப்படின்னு எழுதிட்டாரு. எழுதுனா அடுத்த டைலாக் என்ன பண்ண தெரியுமா, நாளை காலையில் சூரியனை பார்க்க முடியாது, இது செத்துருவான் ஐட்டர் ஒன்று நான் சொன்னேன், அந்த சூரியன் கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும்னு. அப்படியே ரஜி சார் பார்க்குறாரு, ரஜி சார் அப்படியே முடிச்சு பார்க்குறாரு, என்ன ரமேஷ் கண்ணா சூரியன் சார், இது வந்து தமிழ்நாட்டு டைலாக், வீரபாண்டிய கட்டமொழி பேசுகிற டைலாக் சார், இது தமிழர்களுடைய வீரப்பரம்பரை டைலாக் சார், அதெல்லாம் வேணாம் அடுத்த டைலாக் போ, அடுத்த டைலாக் தெரியுமா, நீ உங்கள் அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்கு, உடனே அது ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னு. ஹா ஒன்று எம்ஜிஆர் டிஎம்கே நான் விளையாடிங்களா நீங்கள் அப்படின்னா, சார் ஒன் ஹவர் சார் 40 கேமரா இருந்து சௌந்தர்யா ஒரு பக்கம் அழுதுனுக்குறா, நாங்கள் பேசி ஆகணுன்றான், அவர் பேச மாட்டேன், இந்த தகவல் ஒன் ஹவர் நடக்கு சார், ஒன் ஹவர் பேசவே மாட்டேன்றார். ரவி நீ ரமேஷ் கண்ணா சார் டைலாக் எழுதுனீங்க, எங்கே வரும் எப்போ எப்படி வரும், இன்றைக்கி வரையும் எல்லாம் கேட்டு உயிர் எடுக்கிறானுங்க, நான் வரமாட்டேன். ஒரு ஹீரோ ராணா தான், அவன் பேர் தான் சேனான்றது ஹீரோ, பட் வில்லன் ரஜினி பண்ண அப்படி தெரியல உங்களுக்கு, சந்திரமுகியில் கொஞ்ச நேரம் ஒரு லகலகலகலம்னு அடிச்சுட்டு போயிட்டார்ல, அது மாதிரி எக்ஸ்ட்ரானே அது ராணா கேரக்டர். மூணு படைப்பா இருக்கு சார், அதில் மூணு படைப்பா, ஒன்று அப்பா ரெண்டு பையன், இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அற்புதமான படம் சார் அது. இப்போ கூட நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை படம்னா எடுங்க, ராணா எடுக்காமல் உங்கள் லைஃப் முடியாதுன்ட்டு. இல்லை அன்னைக்கு கூட ரவிக்குமார் என்கிட்ட பேசும்போது சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு கதை அது, கட்டக்கே கிடைக்கா சார், அப்படி டெரராக இருக்கும் சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு, அதை வந்து அவர் என்ன காரணம் நிறுத்தி வச்சுக்கிறான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் கூட, ஏன்னா அவ்வளோ குதிரைகள் அதுதான் ஸ்டைம் தான், ஆக்ஷன் ஸ்வாடே கிட்ட 3 கிலோ இருக்குமா, அது தூக்கி எப்படி ஃபைட் பண்ணுவார் அவர். ஆனால் படம் வந்தது லைஃப் லாங் படம் அவருக்கு, அதுதான் படையப்பெல்லாம் சாப்பிட்டு போயிடும் அந்த கடை. நானே சொல்ல 3 படைப்பாக இருக்கணும் அதில், அடிக்கடி சொல்லுவேன் ராணா கதைகிட்ட, ஏன்னா எல்லா சீனுமே அற்புதமான சீன், ராணாக்கும் அந்த சேனாக்கும் நடக்கிற இதாகட்டும், அவங்க அப்பா தான் கோச் அடையான், அவங்க அப்பா பண்ணுற கேரக்டர் ஆகட்டும், ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் தீபிகா படுக்கணும் வேறு நடிக்கணும், அதுக்கு நாங்கள் போயிட்டோம் கோச்சரன் எடுக்க போயிட்டோம், கடைசியில் வர தீபிகா படுக்கணும் வந்துட்டா ஃபஸ்ட் நாள்,
ஃபஸ்ட்டில் வந்து வந்தோடனே நாகேஷ் கேரக்டர் பண்ணுறா, அவர் மதுரையில் சகோதரர் இருக்காங்க, அவங்களோட டைலாக்ஸ் வந்து அவங்க ஹுக்கப் பண்ண டைலாக் பண்ணுறாங்க, நம்ம டைலாக் வரமாட்டேங்கிறது. அப்புறம் டைலாக் சார் நீ நடிச்சிட்றா அப்படின்ட்டாரு. நான் முதல்ல டைலாக்லாம் தீபிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். நீ நடிச்சிடனா அதில் என்ன மீசன் எடுத்துடலாம், ஏன்னா ஃபேஸை மாற்றுறாங்கல்ல, மீசெல்லாம் எடுத்துட்டேன். இந்த சீன்லாம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிட்டு தீபிகா அப்படின் நம்ம ஒரு நம்ம தான் ஃபேன் ஆச்சே. நானெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணேன் தீபிகா படுங்க ஆகட்டும் சரி ஆகட்டும் சௌகரியம் எல்லாம் படி ஆட்டி எல்லாமே நான் தான் இன்சிஸ்ட் பண்ணேன் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், மா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இன்னொன்று ஐ ஒன்ட் டேக் இட் சம் அதர் பீப்புள்ஸ் மே காலையில் நான் தான் டைலாக் சொல்லி கொடுத்தேன் விளையாடு. ஓ ஐ சி வாட் ஹேப்பன் டு புஷ்க புஷ்கா தூக்கிட்டாங்க, நான் தான் நடிச்சிடல விளையாடுறீ நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ எடுத்தா எடுத்து மறுநாள் ரஜினி சார் வராரு, மறுநாள் வந்துன்னு எப்படி ரமேஷ் எப்படி தீபிகா சார் சூப்பர் சார் என்ன மாதிரி நடிக்கிறாங்க சார் பிரம்மமாக சார் தீபிகா படுக்கணும்னு நடித்த முதல் தமிழ் நடிகர் சிரிச்சா ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள் கிட்ட நான் தான் நேற்றே நான் நடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குசு ரமேஷ் கண்ணாடி வெளியே நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்க படத்தோட எண்ணிக்கைகளை இப்ப குறைச்சுக்கிட்டதான காரணம் என்ன சார்? நான் குறைக்கல சார், அவங்க கூப்பிடல, என்ன குறைக்கிறது, நான் குறைச்சு போறேன், அவங்க கூப்பிடல சார். நகைச்சுவை நடிகளுக்கு பஞ்சமா சொல்லுங்க, ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி என் எஸ் கிருஷ்ணன் தொடங்கினீங்கன்னா எவ்வளவு பேர் தங்க வேலையெல்லாம் இருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு அருமையான டைமிங் காமெடி. இன்னொருத்தர் டி ஆர் ராமச்சந்திரன், தங்க வேலை கூட்டம் மனைவி நடிக்க வச்சேன், நான் பழைய ஆட்சியில் கூட நடிக்க வச்சுக்கிட்டாது. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நாங்கள் ஏதோ கொஞ்சமாவது ஒரு அதில் ஒரு 5% 10% அதை வச்சு ஓட்டுறோம், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி, சந்திப்போம். இப்போ படையப்பா படத்தை திரும்பவும் மறு வெளியீடு பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கிறதாக சொல்கிறாங்க வலைத்தளங்களில் செய்தி வந்துட்டுருக்கு. ஆமாம், படையப்பா கதையை சிவாஜி சார்கிட்ட சொல்லும்போது நீங்கள் போனீங்களா? நான் போல, ரவிக்குமார் சாரும் ரஜினி சார் போனாங்க, ரெண்டு பேர் தான் போனாங்க. அது சிவாஜி சார் சொன்னோன்னே ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி, ஏன்னா நாங்கள் வந்து டிஸ்கஷன் முடிஞ்சா சார் எந்த இந்த படம் இல்லை எந்த படம் டிஸ்கஷனும் ரவிக்குமார் சார் ரூம் இந்த ஹோம் தியேட்டர் வச்சுருப்பார், எந்த படம் டிஸ்கஷன் முடிஞ்சாலும் ஒரு 5 சிவாஜி படம் பார்த்து பாட்டு பார்த்தோம் இறங்குவோம், ஒரு 5 பாட்டு அப்படியே நெஞ்சு இருக்குது எங்களுக்கு அதுலேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே ஒரு 5-6 பாட்டு பார்த்து அப்புறம் யார் அந்த நிலை ஒரு பாட்டில் சிகரெட் வச்சுனே பாடுவார், அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியும் இப்போ கூட. ஏன்னா அந்த டைமிங்கு பார்க்கணும், கண்டினியூட்டி பார்க்கணும், சீக்ரெட்டு குறைஞ்சி குறைஞ்சி வர வர கரெக்ட், ஏன்னா ஒரே நாள் நைட்டு பூரா எடுத்துருப்பாங்க, 2 நைட்டாக எடுத்துருப்பாங்க, அது அவ்வளோ பார்த்து பண்ணுவார் அவர். அதனால் அந்த பாட்டு நெஞ்சிருக்கு வர எங்களுக்கு பாட்டில் நெஞ்சு இருக்குமே அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜி செலை வச்சுருந்தார் அந்த இடத்துக்கு வேறு ஆடி, நான் சொல்லி இங்கே தான் சார் செலை, இங்கே தான் சார் செலன்னு கற்றுவேன் நான், அந்த மாதிரி அவர் பாட்டு பார்க்க போக மாட்டேன். அப்போது ரவிக்குமார் சார் எப்படி இருக்கோம், எப்போ முதல்ல கொண்டு கூட்டுட்டார் காசு எவ்வளோ தான் கூட்டுட்டார் ரஜினி சார் சம்பளம். வணக்கம் வணக்கம் நண்பரே, சொல்லுங்கள். மதுரை சூர்யா. மதுரை சூர்யா, இப்போ தான் மதுரைக்கு வந்துட்டு போனேன் பட்டிமன்றத்துக்கு முந்தனத்து சார். 2 கேள்வி சார். ஃபர்ஸ்ட் ரமேஷ் கண்ணா சார் சார், கேளுங்க. தினந்தோறும் நாளெல்லாம் ஃபுல்லாக எடுத்து அடுத்தடுத்து படம் பண்ணலாமா, பண்ண முடியாத சூழ்நிலைகள் சார்? நான் தொடரும் டைட்டில் வச்சது தொடர்ந்து படம் பண்ணணும் தான், அந்த ஆசையில் தான் டைட்டில் சென்டிமெண்ட்டாக வச்சோம். கரெக்ட். ஆனால் அது என்னாச்சு, தொடரும் படம் வர்றதுக்கு முன்னாடியே நடிகன் ஆகிட்டேன். முன்னெடுத்த பெரிய ஹிட்டு படையப்பா ஹிட்டு, படையப்பா ஷூட்டிங் போயிட்டேன் மைசூருக்கு, தொடரும் படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து எடிட்டிங் ஃபைனல் எடிட்டிங் 3000 அங்கே வராங்க ஜெமினி கலரில். ரவிக்குமார் ரஜினி சார் ரொம்ப திமிடுறா உனக்கு, முதல் படம் உனக்கு 3000 மைசூருக்கு வரணுமா, நானாக கூப்பிட்டேன் நீங்கள் தான் அடிக்க விட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி போயிடுச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, அதுக்கப்புறம் படமே பண்ண முடியல. அப்புறம் ஒரு படம் பூஜை வர படிச்சுதான் சார், இவர் நம்ம பிரிமியன் நடராஜன் அவர் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறது, கார்த்திக் கிட்ட கதை சொல்லி கார்த்திக் ஓகே பண்ணிட்டாங்க, ஜீனியஸ்னு பேர், ரொம்ப அற்புதமான கதை. அந்த கதை எஸ்ஏ ராஜ்குமாரி கம்போசிங்களோட பண்ணிட்டேன், முடியல, பயங்கர பிஸி, சினிமா போட்டு 3 ஷூட்டிங் 5 ஷூட்டிங் நடக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படியே. அதுக்குள்ள பெருமை நடக்குது, நடிகை நாட்டியார் அவரு ஒரு பக்கம் நடிச்சுருக்கிறாரு, நான் ஒரு பண்ண கார்த்திக் ரொம்ப பிஸி, அது நின்று போச்சு படம். இல்லைன்னா கார்த்திக் வச்சு அந்த படம் பண்ணியிருப்பேன், கார்த்திக் ரொம்ப பிடிச்ச கதை அது. ஆ, எப்போ பார்த்தாலும் கேட்பாரு பண்ணி அஜீனிஸ் அப்படின்னு கேட்பாரு. கார்த்திக் பிடிக்காத படம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு?
ஒரு பிறகு அட்வைஸ் பண்ணி ஷூட்டிங். அப்போ டைரக்டர் வந்து ஒரு சீன் எடுக்கிறாரு, அந்த வீட்டு வேலைக்காரன்லாம் வீட்டை விட்டு போகிற மாதிரி நைட் எடுத்து எனக்கு 6 மணிக்கு எடுத்துன்னு இருக்கிறார். நம்ம கேட்குற எதுக்கு சார் சீன் எடுக்கிறீங்க? எங்கள் டைரக்டர் எங்களுக்கு நடந்த தகராறுமே உலகத்திலே எங்கேயுமே நடக்காது. உதாரணத்துக்கு ஆடவர் எங்கள் தினமா அந்த எம்ஏஎம் நான் சமைச்சிட்டு இருப்பாங்க, உதயநிதி தான் அப்போ ப்ரொடியூசர். உள்ள ஷூட்டிங் நடக்குது, பெங்களாக்குள்ள ஷூட்டிங். அப்போ இப்போ மைக் வந்துச்சுல, அது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது டக்குனு கட் அப்படின்னாரு. அங்கே நான் எங்கே ஒன் மோர் அப்படின்றேன். உடனே உதயநிதி சொல்லி பார்க்குறேன், சிவாஜி சார் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபேன், அப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு தலைவர், நாங்கள் ட்ராமா அமைச்சு ட்ராமா நடத்துவோம் நடிகர் சங்கத்தில், ஒரு சாயந்தரம் சங்கத்துக்கு வந்துடுவார் சார். ஆமாம், உடனே நாங்கள் எல்லாமே காலில் விடுவோம். என்ன நடிகிறியா ட்ராமாவா? மேக்கப் போட்டி ஆடு போட்டீங்க, கை காரராக போடுவாங்க, இங்கே மட்டும் போட்டு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.